ஹாய், வெல்கம் டு நியூ பிரெட் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான கிரேவிங்க. இது சப்பாத்தி, நான், இட்லி, தோசை, பூரி, ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும். அதை எப்படி செய்கிறோன்னு வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 3 வெங்காயம், 3 தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இது எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டன்ட் குருமா அப்படின்றதுனால நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வதக்க போகிறது கிடையாது. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வதக்க போகிறோம். குக்கரில் விசில் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே இது ரெடி ஆகிடும். நீங்கள் இட்லி சுடுற அந்த கேப்லேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குருமாவை நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சாலும் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சாலும் இதோட டேஸ்ட்டில் எந்த ஒரு பர்சன்டேஜும் குறையே இருக்காதுங்க. நம்ம டெய்லி உணவில் வந்து காய்கறி எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமாக. ரொம்ப விலை அதிகமாக இருக்க காய்கறி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு அப்பப்போ என்னென்ன சீசன் வருதோ அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி விலை கம்மியாக இருக்க காய்கறியை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த சீசன் குறையும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மற்ற காய்கறிக்கு ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் குக்கர் மூடி வச்சு இதை மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம மூடி வைக்கிறதுனால அடி பிடிக்கும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கோம், அதில் கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கிறதுனால தக்காளியில் உள்ள ஈரம் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. அதே நம்ம நம்ம குக்கர் தானே வச்சுருக்கோம். ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து அதுக்காக மெனக்கெட்டு நம்ம அதையே பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை வெங்காயம், தக்காளி, அந்த காய்கறியை போட்டுட்டு நம்ம அடுத்த வேலை கூட பண்ணிகிட்ருக்கலாம். 5 நிமிஷம் வரைக்கும் நமக்கு அதில் டைம் கிடைக்கும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். இப்போ நான் கரம் மசாலா எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம், ஜாதிப்பத்திரி, கல்பாசி, ஏலக்காய் 4 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு தேங்காய் வந்து சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை. இந்த குருமாவில் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டே சேர்க்க மாட்டோம். பட் இஞ்சி பூண்டு சேர்க்காமலே இது எவ்வளோ வாசனையாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது நீங்கள் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தனியா பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம குக்கரில் வச்சு எடுக்கிறதுனால காய்கள்லாம் சூப்பராக வெந்து வரும். ஸோ அதனால் ரொம்ப சாஃப்டாக வேகிறதுனால குழந்தைங்களுக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, ரைஸ் இந்த மாதிரி எதோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் குழந்தைங்க ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க காய்கறியே சாப்பிட மாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இந்த குருமா செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க காய்கறியை ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. இப்போது நான் இதில் 1 செம்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கரை மூடிட்டு 1 விசில் விட்டு நான் இறக்க போகிறேன். பாருங்கள் குருமா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. எண்ணெய் நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணோம். பட் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தேங்காயில் உள்ள எண்ணெய் தன்மை வந்து ஒரு லேயராக மேலே ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். நம்மளோட சூப்பர் யம்மியான இன்ஸ்டன்ட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.